All right. உங்க இன்டர்வியூ ஓவர். யூ கேன் கோ. தேங்க் யூ சார். நெக்ஸ்ட். குட் மார்னிங் சார். ஆ குட் மார்னிங். உங்க பேர்? பாஸ்கர். உங்க ஏஜ்? 25 சார். உங்க குவாலிஃபிகேஷன்? பொய், திருட்டு, நம்பிக்கை துரோகம். மிஸ்டர் சர்மா, நம்ம கம்பெனியில இருக்கிறதெல்லாம் சாதாரண வேலை. இவ்வளவு பெரிய திறமசாலிக்கு இங்க வேலை கிடையாது. அப்பா, அவர் யாரையோ கூப்பிடுறாரு, அவர்கிட்ட கூட்டிட்டு போங்க. கண்ணாத்தா, 2 லக்ஸ் சோப்பு, 1 டூத்பேஸ்ட், அப்புறம் 1 டசன் முட்டை, 2 பேக்கெட் சிகரெட்டு. தம்பி மன்னிக்கணும், பழைய பாக்கி 480 ரூபா இருக்கு. இருக்கட்டுமே, இத்தனை நாள் எவ்வளவு பணம் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் கூட நன்றி இல்லாம பேசுறியா? கொடு, பணம் வந்து கொடுத்துறேன். எங்க இருந்து கொடுப்பேன்? இருந்த வேலையும் தொலைச்சிட்டேன். உனக்கு எப்ப வேலை கிடைக்கிறது, எப்ப என் கடன் தீர்க்கிறது? இப்பதான் உன் குணம் புரியுது. இவ்வளவு மட்டாரகமா நீ பேசுவேன் நினைக்கவே இல்ல. தம்பி கொஞ்சம் நிதானமா பேசுங்க. பெத்த அப்ப கையு போய் சம்பாதிக்க முடியாத நிலைமையில இருந்தப்போ அவருக்கு சிகரெட் கொடுக்காதேன்னு சொன்னீங்களே, அதை விட மட்ட ரகம் இல்லனா. ரமேஷ், என்ன இது? அண்ணனுக்கு இப்ப கஷ்டமான நேரம், பணம் கேட்டாரு. நம்ம குடும்பத்துல ஒருத்தர் கஷ்டம்னா நாம தானே உதவி செய்யணும் சொல்றான். உங்க அண்ணனுக்கு உதவி செய்யணும்னா தாராளமா செய்யுங்க. ஆனா அது உங்க சொந்த பணமா இருக்கணும். நீங்க இப்படி கண்ட கண்ட பிச்சைக்காரங்களுக்கு தான தர்மம் செய்யறதுக்காக ஒண்ணும் எங்க அப்பா பணம் சேர்த்து வைக்கல. சுப்னா, இப்படி முகத்துக்கு நேரம் கேவலமா பேசுறீ, உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கம் உங்களுக்கு தான் இருக்கணும். இப்படி திருட்டு தரமா எங்க பணத்தை எவ்வளவு கொடுத்திருப்பீங்க? சுப்னா, நீ அளவுக்கு மீறி பேசுற. வேண்டாம் ரமேஷ், எனக்காக நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு வேண்டாம். சுப்னா, நாம எல்லாம் ஒண்ணு நினைச்சுதான் உதவி கேட்க இங்க வந்த. ஆனா நீ இப்படி அவமானப்படுத்துவன்னு கனவுல கூட நினைக்கல. உங்களை எல்லாம் சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. உங்க முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. தயவுசெய்து வெளியே போங்க. சுப்னா, உன் திமிருக்கு எல்லையே இல்லையா? இப்படியா நடந்துக்கிறது? நான் செஞ்சதா சரி, இல்லைன்னா உங்க சொந்தக்காரங்க எல்லாம் இங்க வந்து உதவி உதவின்னு உயிர் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சேச்சே, சுத்த பிச்சைக்கார கும்பல். இனிமே ஒரு வார்த்தை என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசினா பல்ல உடைச்சிட வேண்டிய நாயே. ராஸ்கல், எவ்வளவு கொடுப்பு இருந்தா என் மக மேல நீ கைய வைப்ப? மாமா சொப்ன ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிச்சிட்டா. என்ன இருந்தாலும் நான் ஒரு புருஷன் இல்லையா? அதுதான் நான் வாழ்க்கையில செஞ்ச பெரிய தவறு. பணம் உடைய மாத்தலாம், ஆனா அது மனச மாத்த முடியாதுங்கிறத நீ வாழ்க்கையில நிரூபிச்சுட்ட. நல்லா உடைக்கிற மாதிரி சொல்லுங்கப்பா. உங்க அப்பா கூட இல்ல, நாலு காசு சேர்ந்த உடனே தலகால் தெரியாம ஆடுறாரு. இப்ப எனக்கு ஏற்பட்டிருக்க நெருக்கடிக்கெல்லாம் நீதான் காரணம். இதுல எந்த பெண்ணுமாமா? தவறு உன் ரத்தத்திலேயே இருக்கு. உங்க அப்பா என்கிட்ட நடந்துகிட்ட முறைக்கு அன்னைக்கே உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளியிருப்பேன். ஆனா நான் ஏன் அப்படி பண்ணல? பரம்பரை பணக்காரன், அற்பத்தனமா நடந்துக்க மாட்டேன். ஆனா நீயா விரும்பி வெளியே போகணும்னு நினைச்சா வாசக்கதவு திறந்தே இருக்கு. முன்னுதர சொன்னத மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். எல்லாரும் செஞ்ச தப்ப வருந்தி உங்க அருமை தெரிஞ்சு வந்திருக்காங்க, அவங்கள மன்னிச்சிடுங்க. மன்னிக்க கூடிய காரியமாக செஞ்சிருக்காங்க, என்னால அவங்களை மன்னிக்க முடியாது. நான் மறந்து போன விஷயத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்தாங்க. என்னால அவங்கள மறக்க முடியாது. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க அவங்களோட பேச வேண்டாம். அவங்க ஏன் கூட இருக்கட்டும். நான் அனுமதிக்க மாட்டேன். என்னங்க, நானும் மனுஷிதான், என்னால இதயத்தை கல்லா கிட்டு இருக்க முடியாது. எனக்குன்னு உணர்ச்சிகள் இருக்காதா? அந்த உணர்ச்சிகளுக்கு நீங்க மதிப்பு தரக்கூடாதா?
இதுவரை உங்ககிட்ட நான் எதுக்காவது வாடாடி இருக்கேனா? உங்க நிழல விட்டு ஒரு நிமிஷம் நான் விலகி இருக்கேனா? இல்ல உங்க சொல்ல ஒரு தடவையாவது நான் மீறி இருக்கேனா? போக ஒரு வழியும் இல்லைன்னு அனாதைகளா ஆதரவு தேடி வந்திருக்கிற பிள்ளைகளை எப்படி கேடால வழியில போன்னு சொல்ல முடியும்? ராதா மறந்துட்டியா? ஒரு நாள் நமக்கு இதே நிலவை ஏற்படுத்தும் இந்த பிள்ளைகள் தான். மறந்தா நம்மளை கருத்து முச்சு வெளியே தள்ளாம நடுவோட்டுக்கு நடத்தது இந்த பிள்ளைகள் தான். மறந்தா நம்ம ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கும் போதே அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க சொல்றது இந்த பிள்ளைகள் தான். மறந்தா அறியாத வயசுல புரியாம செய்த தப்ப மன்னிக்க கூடாதானுதான் நான் கேக்குறேன். இந்த வீட்டுல எனக்கு எந்த உரிமையும் கிடையாதா? உரிமையா உனக்கா? ராதா ராதா, இந்த வீட்டுல மட்டுமில்ல என் இதயத்துல என் ஆத்மாவில ஒரு விஷயத்துல மட்டும் என்னங்க இது? தவறு செய்தவங்க அவங்க தவற உணர்ந்து கண்ணீர் விடும் போது கடவுள் கூட உங்களை மன்னிச்சிடுறாரு. நீங்க? நான் கடவுள். ராதா, இத்தனை வருஷமா நீயும் உனக்கு நீ எதையுமே என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டதில்ல. நீ எதை கேட்டாலும் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன்னு ஒரு நாள் நீங்க சொன்னீங்க. அப்படி ஒரு நேரம் வரும்போது கேட்கிறேன்னு நானும் சொன்னேன். இப்போ அந்த நேரம் வந்துருச்சு. நான் மடியே இருந்து பிச்சை கேட்கிறேன். பிச்சை போடுங்க ராஜா, ப்ளீஸ் பிச்சை போடுங்க. ராமாயணத்துல கைகே கேட்ட வரத்தினால தசரதனுடைய முடிவு என்னாச்சு தெரியுமா? ஹலோ, நான் ராதா பேசுறேன். இன்னும் ஏன் எங்க வீட்டுக்கு வரல? மணி 10 ஆகுது, எப்ப வருவீங்க? இன்னைக்கு ராத்திரி நான் வீட்டுக்கு வரமாட்டேன், கம்பெனியில எனக்கு மீட்டிங் இருக்கு. எனக்கு தெரியும்,
இந்த சாக்கெல்லாம் வேண்டாம். உங்க கோபத்தை என்கிட்ட காட்டாதீங்க, என்னால தாங்க முடியாது. கோபமா? எனக்கா? உங்கிட்டயா? உன் மேல கோபப்படுற அளவுக்கு என்ன இருக்கு? அப்படியே கோபம் வந்தாலும் நல்லா இருந்திருக்குமே. அந்த கோபத்துல நீங்க என்ன ரெண்டு அரை அரைஞ்சிருப்பீங்க, உங்க ஆத்திரத்தை கொட்டி இருப்பீங்க, அதோட பிரச்சனை தீர்ந்திருக்கும். ஆனா நீங்க உங்க மனசுக்குள்ளேயே கோபத்தை வச்சுக்கிட்டு நீங்களும் வந்து என்னையும் சித்திரவதை செய்றீங்க. நான் யாரையும் துன்புறுத்தணும்னு மனசால கூட நினைக்காதவே. ஆனா என்னை யாராவது துன்புறுத்தனா அதை என்னால மன்னிக்கவே முடியாது. புரியுது. நீங்க யார மன்னிக்க விரும்பலையோ அவங்கள நான் மன்னிச்சிட்டேன், அது உங்களுக்கு பிடிக்கல. அதனாலதான் ரெண்டு நாளா என்ன கூட மறந்துட்டு வீட்டுக்கு வராம இருக்கீங்க, அப்படித்தானே? வீடு வாசல் சொந்தம் பந்தம் எல்லாமே ஒரு ஒரு மாயாஜார மாதிரி எனக்கு தோணுது. கொஞ்ச நாளைக்கு நான் தனியா இருக்கலாம்னு விரும்புறேன். தனிமை? இப்ப நீங்க பெரிய மனுஷன் ஆயிட்டீங்க, வந்த பாசத்துக்கு அப்பாற்பட்ட ஞானி ஆயிட்டீங்க. உங்க மனசு கல் ஆயிடுச்சு. என்ன கூட மறந்துட்டு உங்களால தனியா இருக்க முடியுது, ஆனா என்னால அப்படி இருக்க முடியலையே. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நாளாவது உங்க துணை இல்லாம நான் இருந்திருக்கேனா? எனக்கு வேற யாருங்க இருக்காங்க? ஏறாதா? உனக்கு பிள்ளைகள் இருக்காங்க, மருமகள் இருக்காங்க, நிறைய வசதி இருக்கு. உண்மைய சொல்ல போனா அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி யாருமே இல்லாம அனாதி அடிக்கிறவன் நான் தானே. போதும் போதும், வார்த்தைகளால் என்ன கொல்லாதீங்க. உங்களுக்கு இறக்கமே கிடையாது. என் நிலைமை தெரிஞ்சிருந்தோம், என் மனசு புரிஞ்சிருந்தோம், என்ன இப்படி தண்டிக்க உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? உங்களுக்கு இதயமே இல்ல, உங்களுக்கு இதயமே இல்ல. வாங்க டேவிட் சார், வாங்க. ராதா, ராஜா. என்னம்மா என்ன நடந்தது? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இந்த பணம் அந்தஸ்து எல்லாம் ஏன் வந்ததுன்னு கவலையா இருக்கு. டேவிட் சார், அவர் உங்களோட வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ பணத்துக்கு கஷ்டம் இருந்தாலும் மனசுக்கு நிம்மதி இருந்தது. ஆனா இப்ப எல்லாமே போச்சு. அவர் இப்ப பழைய ராஜா மாதிரி இல்ல, பொது ராஜாவா மாறிட்டாரு. என்ன கூட மறந்துட்டாரு டேவிட் சார், என்ன கூட மறந்துட்டாரு. நீ தப்ப புரிஞ்சிட்டு இருக்கமா. அவன் தன்னை மறந்தாலும் உன்னை மறக்கவே மாட்டான். நீ ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா கூட அவனால தாங்கிக்க முடியாதுமா. பாஸ்கர் அரெஸ்ட் பண்ண அன்னைக்கு நீ அழுகுங்கிற காரணத்துக்காக என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சான். பாஸ்கர்னுக்காக நான் எந்த உதவியும் செய்ய மாட்டேன். ஹி டிசர்வ்ஸ் தி பனிஷ்மெண்ட். என் மனைவி அழுதுகிட்டே இருக்கா, அதத்தான் என்னால தாங்க முடியல. அவளுக்காக நான் இவ்வளவு செய்யறேன், எடுத்துட்டு போ. அப்படின்னா அந்த ஜாமீன? ஆமாமா, ராஜா பணம் கொடுத்துதான் நான் அவன் ஜாமீன் எடுத்தேன். ஆனா இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அதனாலதான் உங்ககிட்ட கூட நான் சொல்லல. ஹலோ. அம்மா சீக்கிரமா ஆஸ்பத்திரிக்கு வாங்க, ஐயாவுக்கு நெஞ்சில் வந்துருச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு, சீக்கிரமா வந்துருங்கம்மா. இல்ல இல்ல, அவருக்கு எதுவுமே ஆகக்கூடாது, எதுவுமே ஆகக்கூடாது.
மன்னிச்சிடுங்க, நான் அப்படி பேசிருக்கவே கூடாது. வைத்தியம், நீ பேசாம வேற யாரு என்கிட்ட பேச போற? எனக்கு ஒண்ணும் இல்ல, கவலைப்படாதே. ரொம்ப உழைச்சிட்டம் பாரு, அதனால கடவுளா பார்த்து ஓய்வெடுத்துக்கடான்னு சொல்லிட்டார், அவ்வளவுதான். அப்படி எல்லாம் பேசாதீங்க. ராதா, என்னுடைய கனவுகளை எல்லாம் நீ நனவாக்கணும். நாம் ஆரம்பிச்சிருக்கிறது போல ஒவ்வொரு ஊர்லையும் ஒரு முதியோர் இல்லத்தை திறக்கணும். அதை நல்லபடியா கண்ணனோட நிர்வாகத்தில் நீ நடத்தணும். என்னுடைய சொத்துக்களிலிருந்து பாஸ்கருக்கும் ரமேஷுக்கும் ஆளுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடு. இது அவர்கள் என் பிள்ளைகள் என்பதற்காக அல்ல, இந்த உயர்ந்த நிலைமைக்கு நான் வர காரணமாக இருந்தவர்களே அவர்கள்தான். எனக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்த படிப்புக்கு டியூஷன் ஃபீஸ் எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் ஆரம்பம் முதல் இன்று வரை நம்முடைய நிழலாக இருந்து வரும் கண்ணனுக்கு இன்னும் ஒரு பொறுப்பை தரப்போகிறேன். எனக்கு ஏதாவது நேர்ந்தால் கண்ணன் தான் கொள்ளி வைக்க வேண்டும். ஐயா, எதிர்காலம் உனக்காக ஒளி வீசு விளக்காக வேறு பூக்களே மண்ணி சிந்தரே உழைத்தால் ஒரு நாள் ஊரை நீயும் ஆளலாம். எதிர்காலம் உனக்காக ஒளி வீசு விளக்காக